வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரத்தில் கட்டைகளை ஈசாக்கு சுமந்து செல்லுகிறான், நெருப்பை ஈசாக்கு சுமந்து செல்லுகிறான், தான் சுமந்த கட்டைகளை தானே அடுக்குகிறான், கட்டை மேல் தானே படுக்கிறான். அப்பா கத்தி எடுத்து ஓங்குறாரு. அப்பாக்கு 100 தாத்தா, இவன் டீனேஜ் பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஈசாக்கினுடைய சகிப்பு தன்மையை பத்தியா? தான் சுமந்த கட்டைகளை தானே அடுக்கி தானே பலியிடும்படி கட்டைகள் மேல் படுத்துக் கொள்ளுகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் பிள்ளைய கர்த்தர் உன்னை தகன பலியை கேட்கிறார். என் மகனே, கர்த்தருக்கு தகன பலியை நான் உன்னை தருகிறேன். அதனால சொல்ல, ஏ கிழவா, நீ படு, நீ இருந்து நாட்ட பண்ண போற. நீ ஆண்டு அனுபவிச்சிட்ட, நீ நானு நீ படு, நான் உன்னை தகன பலி கொடுக்கிறேன்னு சொல்லும். அந்த வளப்புல வளர்த்து வச்சிருக்கோம் பிள்ளைங்களை. தானே சுமக்கிறான், தானே அடுக்குகிறான், தானே படுத்துக் கொள்ளுகிறான். வாஸ்து பாருங்கள், 22 அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசிங்கள். உடனே இங்க படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த கட்டையை கொஞ்சம் கவனிங்க. இது ஒண்ணு சொல்லுது இந்த கட்டை அப்படின்னு. தானே படுத்துக் கொள்ளுகிறான், தகப்பன் கத்தியை ஓங்கி விட்டான் தகன பலி செலுத்த. நான் சொல்லட்டுமா, சகிக்காத பிள்ளைகளுக்கு நண்பன் வருவான், சகிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே இறங்கி வருவான். சகிக்காதவனுக்கு 1000 பேர் வரலாம், ஆனா 1000 பேர் கை கட்டி வேடிக்கை பார்ப்பான். நான் சொல்லட்டுமா, உனக்கு 1000 நண்பர்கள் இருக்கலாம், நான் அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சிநேகங்கள் இருக்கலாம், ஆள் பலம் எல்லாருக்கிட்ட நான் சொல்றேன், அனுபவிச்சு நான் சொல்றேன், ஆபத்தென்று வரும்பொழுது கூட இருப்பான், ஒன்னும் செய்ய மாட்டான், கையை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பான். நீ சகித்துப்பார், பொறுத்துப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் உடையவரா இருக்கக்கூடிய சர்வ மகத்துவமான தேவனே உன் பக்கத்துல வந்து உன காப்பாத்துவாரு. ஈசாக்கை கர்த்தர் காப்பாத்துறாருங்க. பெத்தவன் காப்பாத்தல, மத்தவன் காப்பாத்தல, சகிக்கிறவனுக்கு, பொறுமையா இருக்கிறவனுக்கு, பொறுத்து கொள்கிறவனுக்கு கர்த்தரே பக்கபலமா இருப்பாருங்க. இன்னும் நிறைய சம்பவம் சொல்லிட்டே போலாம். ஈசாக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் சொல்லுகிறது, இவனுக்கு சொந்தமான துறவுகளை ஏற்படுத்துகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் துறவுகளை அந்நியர் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். எப்படா நீ ஏன் துறவ மண்ணை போட்டு மூடுவேன்னு இவன் கேள்வி எழுப்பவில்லை, சண்டை போடவில்லை. மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க அவனை. எங்களை விட்டு போயிருந்து துரத்துறாங்க, வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சண்டை போடுகிறார், பிழைக்க விட மாட்டேங்கிறான். பக்கத்துல பாத்துக்கலங்க, பிழைக்க விட மாட்டாங்களா? என்ன பண்ணலாம், கேஸ் கொடுத்துடலாமா? ஆல்ரெடி 4 இருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல, நான் சகிக்க போறேன், நான் பொறுத்துக்க போறேன், நான் பெருந்தன்மையா இருக்க போறேன். என்ன நடக்கும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அழகா பாடுறோம், ரெகபோத்தை எனக்கு தந்தி. நிச்சயம் கிடையாது. யாருக்கு தந்தார்? ரெகோபோத்தை எனக்கு தந்தி. பாட்டில் என்ன அருமை! நான் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ஃப்ரெஷ்! பக்கத்தில் பார்த்து சொல்லு, ரெகோபோத் எல்லாருக்கும் கிடையாது செல்லக்குட்டியுமா? சகிக்கிறவனுக்கு ரெகோபோத். பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லு, சீன்றவன் எவ்வளவு காலம் சீண்டுவான், நோன்றவன் எவ்வளவு காலம் நோண்டுவான், திட்டுவன் எவ்வளவு காலம் திட்டுவான், சண்டை பிடிக்கிறவன் சட்டையை பிடிக்கிறவன் எவ்வளவு காலம் சட்டை பிடிப்பான், கொஞ்ச காலம் பிடிப்பான், அதுக்கப்புறம் பார்ப்பான். இது ஒரு மலை,
கொலைக்கிறவன் நாய். பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு. குறைக்கும் நாய்களை கண்டு மலைகள் ஒரு நாளும் பதறுவது கிடையாது. நீ அசையாமல் உறுதியா இருக்கும் சீயோன் பர்வதம், குலைக்கும் நாய்களை கண்டு ஏன் பதறுகிறாய்? நீ உறுதியான பர்வதம். பண்ணுவான், இன்னைக்கு பண்ணுவான், நாளைக்கு பண்ணுவான், எவ்வளவு காலம் பண்ணுவான், ஓஞ்சி அட்ரஸே இல்லாம போயிருவான். நீ மட்டும் உறுதியா ஸ்ட்ராங் பவுண்டேஷன்ல இருப்ப. கர்த்தர் சொல்லுகிறார், பர்சனலா நான் சொல்றேன், நிறைய பேர் உங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க, நீங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓயவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ பிரச்சனை பண்றதை நிறுத்திரு. நீ ஃபர்ஸ்ட் நிறுத்து. நிறுத்தினாலும் வரானே, வரட்டும். இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், அடுத்த வாரம் வருவான், அடுத்த மாசம் வருவான். அதுக்கப்புறம் நீ தேடியும் அவனை காணாதிருப்பா என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு பேசுகிறார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் சகித்தவனை பெருக செய்தார். எத்தனை பேர் உண்மையாவே எனக்கு சகிப்பு தன்மை அந்த அந்த கேரக்டரை நான் டெவலப் பண்ண விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சீக்ரெட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா காது முடிக்குங்க. ஹல்லேலூயா. சகிப்பு தன்மை என்ற தெய்வீக தன்மை தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். இல்ல குனிய குனிய மிதிப்பான், நான் சொல்லட்டுமா, குனிய குனிய மிதிக்கிறதுக்கு குனிய குனிய அடிக்கிறதுக்கு நீ இன்னும் அம்மி கிடையாது. அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல நம்ம இறங்கி போனா நம்மளை ரொம்ப வீக்கா நினைச்சிருவாங்களோ. இறங்கி போவதுதான் வலிமையான குணலட்சணம் என்பதை உனக்கு பிறகுதான் தெரிய போகுது. விட்டு கொடுத்தல் தான் பெருந்தன்மை என்பதை இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துதான் உனக்கு தெரிய போகுது. பொறுத்து போகுதல் தான் இந்த உலகத்திலே அபாரமான ஆற்றல் என்பது உனக்கு புரிய போகிறது. சகிப்பு தன்மையினால் மாத்திரமே இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வந்தது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக் கூடாது. சகிப்பு தன்மையும் அகிம்சையையும் மகாத்மா கற்றுக்கொண்டதே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5, 6, 7 ஆகிய ஆகமங்களில், அதிகாரங்களில். மகாத்மாவை பார்த்து கேட்கிறார்கள், எப்படி இந்திய தேசத்துக்கு கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், சத்தம் இல்லாமல் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீர்கள்? மகாத்மா பச்சையா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் மூலமாய் நான் சகிப்பு தன்மையையும் அகிம்சையும் நான் கற்றுக்கொண்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனே, இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி தப்பிக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவர் தான் இருக்கிறாரு. ரூபா நோட்டாலும் அவர் தான். மனுஷன் எங்க உயர்ந்துட்டார் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, துண்டு இல்லை, சொக்கா இல்லை, ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சத்தியம் இருந்தது. நான் சொல்றேன், உனக்கு ஆற்றல் இல்லாம இருக்கலாம், நீ ஒரு பலவீன பாண்டமா இருக்கலாம், உனக்கு செல்வாக்கு கூட இல்லாம இருக்கலாம், நாலு பேர் அடிச்ச கேட்கறதுக்கு நாதி கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், உனக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு. சத்தியமே வெல்லும். அரசாங்கம் எழுதி வைத்தது வாய்மையே வெல்லும். அந்த சத்தியபரன் சொல்லுகிறார், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சகிப்பு தன்மை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமேயானால் அதனுடைய ஆதாரம் பெருந்தன்மை. ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய் தன்னுடைய குழந்தையை நேசிக்கிறாள். கவனியுங்கள், அந்த குழந்தையை நேசிக்கிறாள், ஒவ்வொரு நாளும் புத்திமதிகள் சொல்லுகிறாள், அறிவுரைகள் சொல்லுகிறாள். ஆனால் பல கோணங்களில் அந்த குழந்தையானவள், குழந்தையானவன் பேச்சை கேட்பது கிடையாது. தாயினுடைய புத்திமதிக்கு ஏற்றாற்போல் நடப்பது கிடையாது. தாயினுடைய ஆலோசனைக்கும் புத்திமதிக்கும் எதிராகவே நடந்து கொள்ளுகிறாள். இப்பொழுது அந்த தாய் என்ன செய்வாள்? என் பொண்ணு, என் பையன் இப்படி எல்லாம் பண்றான், இப்படிப்பட்ட குறையெல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட பிழை மிஸ்டேக் எல்லாம் இருக்குன்னு ஒரு நாளும் ஒருபோதும் பகிரங்கமாக எவரிடத்திலும் அவள் விமர்சனம் செய்யவே மாட்டாள். தான் பெற்றெடுத்த பிள்ளை மேல 1000 குத்தம் இருந்தாலும் அந்த தாய் மூடி மறைப்பா. தான் பெத்த பிள்ளை மேல எத்தனை
தீமையான குற்றங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ண பார்ப்பாளே எல்லாமே ஒரு நாளும் துற்று திரிய மாட்டாள். அவள்தான் தாய். அந்த தாயின் இருதயமே மீட்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அவசிய தேவை, அவசர தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெத்தெடுத்த ஒன்னு ரெண்டுக்கு மட்டும் நீங்க அம்மா இல்ல அப்பா இல்ல, உன் கண்ணால் காணும், உன் கண்ணால் காணும் சமூகத்தில் உள்ளவர்கள், சபையில் உள்ளவர்கள், சமுதாயத்தில் உள்ளவர்கள், உறவில் உள்ளவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குழந்தையா நீ நினைச்சன்னா, நேசிச்சன்னா, உனக்கு அந்த பெருந்தன்மையும் தாயின் குணமும் நிச்சயமாகவே உனக்கு வரும். அப்படின்னா தாய் என்பவள் ஒரு நாளும் எதிர்பார்க்கிற இடத்தில் இருக்க மாட்டாள். தாய் என்பவள் என்றைக்கும் கொடுக்கிற ஒரு இடத்தில் தான் இருப்பாள். தாம் பிள்ளைகளுக்கு எதேச்சும் கொடுக்கணும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே மாட்டா. அன்பை கொடுப்பா, பாசத்தை கொடுப்பா, நேசத்தை கொடுப்பா, தியாகத்தை கொடுப்பா. நான் சொல்லுகிறேன், சகிப்பு தன்மை என்ற ஒரு குணம் உங்களுக்குள் வளர வேண்டுமேயானால் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பெரிய ஒரு குணம் பெருந்தன்மையும் கொடுக்கிற ஒரு மனமும். நான் அன்பை கொடுக்கிறேன், அவங்க கொடுக்கலனா என்ன? அவங்க ஸ்தோத்திரம் பண்ணலனா என்ன? நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அவங்க நேசிக்கலனா என்ன? நான் நேசிக்கிறேன். அவங்க மன்னிக்கலனா என்ன? நான் மன்னிக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுவிட்சர்லாந்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு நாடு, ஒரு தேசம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், தலைமை அதிகாரிகள் ஒன்றாக கூட்டப்பட்டு ஒரு கருத்தாலோசனை மேற்கொண்டு அந்த குடிமக்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். என்ன அறிக்கை என்றால், நம்முடைய சுவிட்சர்லாந்து தேசத்துல செழுமை அதிகமா இருக்கு, வளங்கள் அதிகமா இருக்கு, செல்வங்கள் குவிஞ்சு போய் கிடக்குது. கவர்மெண்ட், சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்ல அவ்வளவு செல்வங்கள் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், கவர்மெண்ட்ல இருந்து இந்த தேசத்தின் குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் இத்தனை ரூபாய் தொகையை நாங்கள் கை செலவுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கு நாங்கள் கவர்மெண்ட் இலவசமாய் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி மக்களுக்கு இந்த அறிக்கையை டிக்ளேர் பண்றாங்க. இப்போ மக்களுடைய பிரதிநிதிகளாய் உயர்ந்த அதிகாரிகள் பேசுகிறார்கள், ஐயா அரசாங்க நிர்வாகிகளே ரொம்ப நன்றி, முதல்ல அதை செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லாம, நாங்க எல்லாருமே இந்த தேசத்துல சேமமா இருக்கோம், நாங்க எல்லாமே வளம் பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், நாங்க இந்த தேசம் நல்லா இருக்கிறதுக்காக இன்னும் நாங்க சம்பாதிச்சு கொடுக்க விரும்புகிறோம், நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இன்னும் சோம்பேறிகளா மாறிடுவோம், ஆகவே கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், நாங்க இன்னும் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்ய விரும்புறோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த தேசத்தினுடைய வளனும் நலனும் மேம்பட நம்ம எதையாச்சும் பெருசா நம்ம செய்வோம்னு சொல்லி அரசாங்கமும் பொதுமக்களும் இணைக்கப்பட்டபடியினால் இன்றைக்கு சமாதானத்திலும் அழகிலும் மிகப்பெரிய செல்வ வளங்களிலும் பிரதானமான தேசமாய் சுவிட்சர்லாந்து தேசம் விளங்கப்படுகிறது. அங்க இருக்கிற ஒரு ஃபேமிலி எனக்கு சொன்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம இந்திய தேசமா இருந்தா ஏற்கனவே ஒண்ணும் சரியா வேலைக்கு போறது இல்ல, சம்பாத்தியம் பண்றது இல்ல, எவன் கொடுப்பானா பாத்துக்கிட்டு இருக்கிறது, வரிய கூட எவன் ஒழுங்கா கட்டுறது இல்ல, கவர்மெண்ட்டுக்கு முறையா செலுத்தக்கூடிய டாக்ஸ கூட பாரத தேசம் சொல்லுகிறது 120க்கும் அதிகமான கோடிகள் கொண்ட மக்கள் தொகையில் 1 கோடி பேர் டாக்ஸ் கட்டுறது இந்திய தேசத்தில் பெரிய விஷயமா இருக்கு. நம்ம தேசத்தினுடைய மனநிலை பாருங்க, கொடுத்த வாங்கி போட்டுக்கிறது. அவன் தேசத்தினுடைய மனநிலை பாருங்க, இன்னும் வாரி கொடுக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க கொடுக்கறாங்களோ இல்லையோ, நான் அன்பை கொடுக்கிறேன், நான் மதிப்பை கொடுக்கிறேன், என்னால் ஏன்றதை நான் செய்யறேன் என்ற அந்த மனப்பக்குவம் தான் சகிக்கிற மனப்பக்குவமாய் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி தன் குற்றங்களை மறைத்து அவளுடைய குறைகளை மறந்து மன்னித்து அவளை சீர்படுத்தி நிலைநிறுத்த பிரயாசப்படுகிறாளோ அந்த மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குமே என நான் சொல்கிறேன். உன் குடும்பம், உன் வீடு, உன் உறவு, உன் தொழில், உன் ஊழியம், உன் சபை, உன் சமூகம் உன் கண் முன்னாடியே உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் காண முடியும். குறிந்து சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார், அங்கே பலவிதமான சீர்கேடுகள். பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6 அதிகாரம்
ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்திலே சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். மீட்கப்பட்டவர்களை வழக்காடிக்கிட்டே இருக்கீங்களே, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, குத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்குள்ள வாழ்க்கையில ஆயிரம் குறைந்த இருந்தாலும் அதை பெருசா நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்களே. ஆனா மற்றவங்க குறையவே பெருசுபடுத்தி வழக்காடிக்கிட்டே இருக்கீங்க. சகோதரோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீட்கப்பட்ட பிள்ளைகள் யாருக்கு முன்னாடி மானத்தை வாங்குறாங்களாம்? சத்தமே வரல. நீங்க வீட்டுக்குள்ள போடுற சண்டைய ரட்சிக்கப்படாம பார்த்துட்டு இதுங்களோடு சேர்ந்து நம்ம சபைக்கு போகாம இருக்கிறது நல்லது அப்படின்ற பேரை வாங்கி வச்சிருக்கோம். பவுல் சொல்லுகிறார், அவிசுவாசிகளுக்கு முன்பதாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? பக்கத்துல பாத்துக்கோங்க, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்றதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? அப்ப மீட்கப்பட்ட பிள்ளைகள் சகித்தலும் பொறுத்தலும் பிரதானமான குணலட்சணங்கள். இந்த தெய்வீக குணலட்சணங்கள் இருக்குமே, ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலம் கட்டப்படும், உங்கள் மூலம் சமூகம் ஆசீர்வதிக்கப்படும், நம் மூலம் மேன்மைப்படுத்தப்படும். இந்த உலக அரசியல் சமுதாயத்தால் இந்த சகிப்புத்தன்மை கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாததுனால தான் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி, ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தி வேர்ல்ட் டாலரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்படுகிறது. உலக சகிப்பு தின, உலக சகிப்பு தினம் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அதை வலியுறுத்துறாங்க. என்ன இன்னைக்கு சகிப்பு தினம், சகிப்பு தினம், சகிப்புத்தன்மை கொண்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதை தேசம் வலியுறுத்துகிறது. வலியுறுத்தினாலும் சகிப்புத்தன்மை வராது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே இந்த சகிப்புத்தன்மை வெளிப்பட்டு, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் உறவுகள் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. சகிக்க சகிக்க பொறுக்க பொறுக்க அந்த பெருந்தன்மையான ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சமூக வாழ்க்கையும் சபை வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் மிக அலங்கார அற்புதமான ஒன்றாய் மாற்றும். கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், அல்லேலூயா. சிலுவையிலே இவ்விதமான விபரீதங்களை சகித்ததான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய அற்புதமான இரட்சகர், என் அருமையான மனவாளனாய் அவர் இருக்கிறபடியினாலே எத்தனை பேர் சொல்ல போறோம், கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை போலவே சகிக்கிற ஒரு குணம், பொறுத்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம், விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம், ஒரு பெருந்தன்மை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூடவே பாடுகளை சகித்தால் அவரோடு கூடவே ஆளுகை செய்வோம் என்று சொன்ன சகோதரின் வாயில ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. அவரோடு கூட நாம் பாடுகளை சகிக்க சகிக்க அவரோடு கூடவே நாம் ஆளுகை செய்வோம் என்பது மாறாத உண்மை, மாற்ற முடியாத ஒரு உண்மை, மேன்மையான ஒரு உண்மை.